மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா? அப்ப உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை இந்த வாரம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களேன். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். மீண்டும் நம்மோடு தந்தை தைனிஸ் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். தந்தை அவர்கள் கப்புச்சின் சபையை சார்ந்தவர்கள். திருச்சி அமலாசிரமம் தூய அமலன்னை ஆலய பங்கு தந்தையாகவும், கப்புச்சின் சபையினுடைய மாத இதழாக இருக்கிற பிரான்சிஸ்கன் ஒளி என்கிற இதழினுடைய ஆசிரியராகவும் இருக்கிறார். தந்தை அவர்கள் சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர், திருச்சபை வரலாற்று பேராசிரியராக பல்வேறு குறும்படங்களிலே அவர் பேராசிரியராகவும் பணியாற்றுகிறார். தந்தை அவர்கள் எழுதிய பேறு பெற்றவர் என்கிற இந்த நூலைத்தான் இன்று நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த நூலானது அன்பார்ந்தவர்களே, புனித மரி அன்னையின் திருநாட்கள் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரையிலே ஆண்டு முழுவதும் மரியனையுடைய விழாக்களை பற்றி தந்தை அவர்கள் மிக அருமையாக ஒவ்வொரு மாதத்திற்கு கீழும் என்ன விழாக்கள் வருகிறது என்பதை பற்றி அட்டவணையிட்டு அதை பற்றி விளக்குகிறார்கள். இந்த நூலானது 2017ஆம் ஆண்டிலே புனித வளனார் அச்சகத்தார் திருச்சியிலிருந்து இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் மொத்தம் 151 பக்கங்கள் இருக்கிறது. இந்த நூலானது அன்பார்ந்தவர்களே, ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்று ஒவ்வொரு மாதத்திற்கேலும், உதாரணத்திற்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மரியாள் இறைவனின் தாயார் என்கிற விழா, 23ஆம் தேதி புனித பெரிய நாயகி விழா, பிப்ரவரி 11ஆம் தேதி புனித லூர்து அன்னை விழா, 27ஆம் தேதி புனித பிரகாச அன்னை விழா என்று ஒவ்வொரு மாதமும் மரியன்னைக்கு என்ன விழாக்கள் எடுக்கிறோம் என்பதை பட்டியலிட்டு தந்தை அவர்கள் விளக்குகிறார்கள். இப்பொழுது நாம் இந்த நூலுக்குள் நாம் செல்கிறோம். தந்தை அவர்களே, இந்த பேறு பெற்றவர் இந்த நூலை எழுதுவதற்கான காரணம், சிறப்பு காரணம் இருக்கிறதா? 2008ஆம் ஆண்டு நான் சிவகங்கை மறைமாவட்டம் ஒக்கூர் புதூர் புனித அசிசி பிரான்சிஸ் பங்கிற்குட்பட்ட மேலமங்கலம் புனித வியாகரண்ணை ஆலய திருவிழாவிலே மறைவுரை ஆற்றினேன். அந்த மறைவுரையின் போது இவ்வாறு மாதாவின் விழாக்களை பற்றி ஒரு நூல் எழுத வேண்டும் என்ற எண்ணம் எழில் எழுந்தது. அங்கு வாழ்ந்த மக்களும் என்னை அத்தகைய ஆர்வத்தை தூண்டினார்கள். வெரி குட். அதை பல ஆண்டுகளாக நான் முயற்சி செய்தேன். ஏறக்குறைய ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு 2014ஆம் ஆண்டு நான் போர்த்துகல் நாட்டிலுள்ள புனித பாத்தியம்மா அன்னை பேராலயத்தில் சென்றிருந்த பொழுது மீண்டும் அந்த எண்ணம் துளிர்விட்டிருந்தது. பிறகு அங்கே என்னுடைய முன்னுரையை எழுத ஆரம்பித்தேன். அதை எழுதி முடிப்பதற்கு 3 ஆண்டுகள் ஆரம்பமாகின. இவ்வாறு நீண்டு நெடிய இடைவெளியில் மிகுந்த தகுந்த ஆதாரங்களோடு இந்த நூலை நான் படைத்திருக்கிறேன். ஆகவே எழுதியதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மாதாவின் பிள்ளை, மாதாவின் பக்தர் என்ற முறையில் நான் அவளுக்கு இதை காணிக்கையாக்குகிறேன். பேறு பெற்றவர் புனித மரியன்னையின் திருநாட்கள் என்ற இந்நூலுக்கு ஆவூர் பெரியநாயகி திருத்தலத்தின் பாதுகாவலை புனித பெரியநாயகியின் ஓவியத்தை அட்டப்படையமாக வைத்திருக்கிறேன். அதற்கு காரணம் இருக்கிறது. என்னவென்றால், என்னுடைய விசுவாச வாழ்விற்கும் என் குருத்துவ அழைப்பிற்கும் நேற்றும் இன்றும் நாளையும் நான் நம்பிக்கையாக பார்ப்பது இந்த தாயினுடைய இந்த ஒரு விசுவாசம்தான். நான் ஆவூர் தலத்தை சுற்றிதான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன். ஆகவே அந்த விதத்தில் இவளை என் தாயாகவும் என்னுடைய விசுவாசத்தின் அன்னையாகவும் பார்க்கிறேன். அந்த விதத்தில் என் தாயை நினைவுகூர்கின்ற விதத்தில் பெரியநாயகனுடைய அந்த ஓவியத்தை என்னுடைய நூலுக்கு அட்டைப்படமாக வைத்திருக்கின்றேன்.
இந்த பெரிய நாயகி அன்னையினுடைய ஆலயத்தை கூட வீரமாமுனிவர் கோணாங்குப்பம் போன்ற இடங்களில் அமைத்திருக்கிறார் அல்லவா? ஆவூர் பெரிய நாயகி அன்னை திருத்தலம் என்பது ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா அது வந்து விண்ணேற்பண்ணை ஆலயம் என்று அழைக்கப்பட்டது. 1690களில் தான் இந்த ஆவூர் தலமானது நிறுவப்பட்டது. 1620களில் அன்றைய தத்துவ போதகர் ராபர்ட் தி நோபிளி திருச்சிக்கு வருகிறார். அவர் திருச்சி பாலக்கரை பகுதியிலே ஒரு ஆலயத்தை அமைத்து இரண்டு கிளை பகுதிகளை உருவாக்குகிறார். ஒன்று கொள்ளிடக்கரையிலே பாச்சூர் என்ற தலம், மற்றொன்று புதுக்கோட்டை பகுதி கீர்னூருக்குட்பட்ட காந்தலூரிலே மற்றொரு தளத்தை உருவாக்குகிறார். இந்த காந்தலூர் தளமானது பின்னாட்களில் பல பிரச்சனைகளால் ஆவூருக்கு மாற்றப்படுகிறது. அவ்வாறு மாற்றப்பட்ட அந்த ஆவூர் தளத்தினுடைய பெயரை 100 ஆண்டுகளுக்கு பிறகு மறைப்பணி செய்ய வந்த வீரமாமுனிவர் என்ற இத்தாலி நாட்டு தமிழ் வித்தக கவிஞன் அதை தமிழ் மீது கொண்ட பற்றினால், தாயின் மீது கொண்ட பற்றினால் பெரிய நாயகி என்று பெயரிட்டு அழைத்திருக்கிறார். அவரே தான் கோணான்குப்பத்திலும் அந்த மரியன்னையை தமிழினையாக பாவித்து இந்த பெயரை சூட்டியிருக்கிறார். பெரிய நாயகி அன்னை திருத்தலம் கோணான்குப்பம் என்பது வீரமாமுனிவர் உருவாக்கிய தலம். ஆனால் இந்த ஆவூர் தலம் என்பது அவருக்கு முன்பாகவே மிக பழமையான ஒரு அருள் தலமாகும். தந்தை அவர்களே, நாம் இப்பொழுது புத்தகத்திற்குள் செல்கிறோம். சரிங்க ஃபாதர். இதில் ஒவ்வொரு மாதமும் நாம் மாதாவு கொண்டாடுகிற விழாக்களை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு சில விழாக்களை பற்றி நாம் சிந்திக்கலாம். பிப்ரவரி மாதம் நாம் 2 நாள் பிப்ரவரி 11ஆம் தேதி புனித லூர்தன்னை விழாவும், உலகமே அறிந்தது பிப்ரவரி 27ஆம் தேதி புனித பிரகாச அன்னை விழாவை கொண்டாடுகிறோம். புனித பிரகாச அன்னை என்பது ரொம்ப அனைவருக்கும் ரொம்பவும் அறியாத ஒரு அன்னையாக இருக்கிறார். அந்த அன்னையினுடைய விழா, அந்த விழா உருவானவருடைய வரலாறை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். லஸ் என்று லத்தீன் மொழியிலேயோ அல்லது போர்ச்சுகீஸ் மொழியிலே குறிப்பிடுவார்கள். சென்னை மயிலாப்பூர் பகுதியிலே த லஸ் ஆலயம் அமைந்திருக்கிறது. 1500களில் போர்ச்சுகீசிய பிரான்சிஸ்கன் துறவிகள் இந்தியாவிற்கு மறைபரப்ப வந்தார்கள். அவர்களை அழைத்து வந்தவர்கள் வாஸ்கோட காமா என்ற அந்த ஐரோப்பிய மாலுமி. அவர் எங்கெல்லாம் போர்ச்சுகீசியருடைய தளங்கள் அமைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் பிரான்சிஸ்கன் துறவிகளை தங்களுடைய ஆன்மீக குருக்களாக கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் அந்த பல்வேறு தளங்களுக்கு வருகின்ற பொழுது ஒரு முறை அவருடைய அந்த கப்பலானது காற்றிலே அலைகழிக்கப்பட்டு கடலில் தத்தளித்து இந்த சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு வந்து சேர்ந்தது. அப்போது அவர் வருகின்ற பொழுது மிகுந்த அச்சமடைந்தார்கள். நம்ம கரை சேருவோமா கரை சேர மாட்டாமா அப்படிங்கிற வேறு இருந்த பொழுது அவர்கள் மரியன்னின் உதவியை நாடுகிறார்கள். இப்போ 1516ஆம் ஆண்டு அவர்கள் மயிலை கரையை வந்து அடைகிறார்கள். வந்து இறங்கிய போது ஒரு காட்டுப்பகுதி இருட்டாகவும் இருக்குது. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு ஒளியானது அந்த கடற்கரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி நோக்கி ஊடுருவி செல்கிறது. அவர்கள் அந்த ஒளியை பின்னோக்கி செல்கின்றார்கள். ஒரு இடத்துல இந்த ஒளி வந்து நிற்கிறது, பிறகு அது மறைந்து விடுகிறது. அந்த இடத்தில் தான் போர்ச்சுகீசிய பிரான்சிஸ்கன் அப்சர்வன்ஸ் துறவிகள் அந்த லஸ் ஆலயத்தை அமைக்கின்றார்கள். பிரகாச அன்னை ஆலயத்தை அமைக்கின்றார்கள். இன்று வரை அந்த ஆலயம் பழமை மாறாமல் அங்கிருக்கின்றது. உண்மையிலே அந்த ஆலயத்தை பார்க்கிற பொழுது மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம். ஒரு டி ஆங்கில எழுத்து டி வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த டி என்பது பிரான்சிஸ்கன் சிம்பல், டாவ் என்று சொல்வார்கள். ஓகே. ஒவ்வொரு பிரான்சிஸ்கன் துறவியும் அதை அணிந்திருக்கிறார். நான் கூட அந்த உடுப்புக்குள்ளே இருக்குது, அணிந்திருக்கிறேன். அது இந்த டி என்ற அந்த கிரேக்க மொழியிலே சிலுவை அமைக்கப்பட்டிருக்கும். அதை தான் எங்களது தந்தை புனித பிரான்சிஸ் சிலுவையை குறிப்பதற்கு அந்த டி என்ற தவ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ஆகவே பிரான்சிஸ்கன் துறவிகள் எங்கெல்லாம் உலகிற்கு சென்றார்களோ அவர்கள் முதல் ஆலயத்தை தவ் என்ற அந்த அமைப்பிலே அமைத்திருந்தார்கள். இன்று அந்த ஆலயம் அங்கு அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதாவது சென்னை மாநகரில் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாக ஒரு பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த லஸ் ஆலயம் இருக்கிறது என்பது உண்மை. வரலாற்று சிறப்பு மிகுந்த ஆலயம். தமிழ்நாட்டிலே 500 ஆண்டுகள் நிறைவு செய்த முதல் ஆலயம். வேளாங்கண்ணி இன்னும் நிறைவு செய்யவில்லை. ஆனால் இந்த லஸ் சர்ச் நிறைவு செய்திருக்கிறது. இந்த சாந்தோம் ஆலயம் என்பது 500 ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய அது 1000 ஆண்டுகள் பழமையான ஆலயம். அவற்றை கடந்து அடுத்த ஆலயம் என்று பார்க்கின்ற பொழுது லஸ் ஆலயம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நன்றி தந்தை அவர்களே. அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதி புனித பிரகாச அன்னை விழாவானது கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக மே 24ஆம் தேதி
கிறித்தவர்களின் புனித சகாய அன்னை என்கிற விழாவும், ஜூன் 27 தேதி புனித இடைவிடா சகாய அன்னை என்ற விழாவும் கொண்டாடப்படுகிறது. அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த கிறித்தவர்களின் புனித சகாய அன்னை, புனித இடைவிடா சகாய அன்னை, இந்த இரண்டு மாதாக்கும் உள்ள வேறுபாடு, இந்த விழாக்களை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். கிறிஸ்தவர்களின் புனித சகாய அன்னை பக்தி முயற்சி என்பது கடந்த நூற்றாண்டுகளிலே சலேசி சபை குருக்களால் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த அன்னையின் வரலாறு நீண்டு நெடியவது. 16 நூற்றாண்டிலே இந்த பக்தி முயற்சியானது ஆரம்பமாகின்றது. துருக்கியர்கள் 1571 ஐரோப்பாவை கைப்பற்ற முயற்சி செய்கிறார்கள். அந்நேரத்தில் அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் அன்னையிடம் மன்றாடுகின்றார்கள். ஒருவேளை அன்று துருக்கியிடம் ஐரோப்பா விழுந்திருந்தால் இந்த ஐரோப்பா இஸ்லாமிய நாடாக இருக்கும், இஸ்லாமிய கண்டமாகவே மாறியிருக்கும். அந்த கண்டத்திலிருந்து நம்மை தப்பிவித்தவள் இவள் என்று அன்னையை மிகவும் கொண்டாடினார்கள். அந்த போர் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 7 தேதி ஜெயமாலை அன்னையின் திருவிழா என்று அன்று அந்த அன்னையை வெற்றி அன்னையாகவும் சகாயம் தந்த அன்னையாகவும் கொண்டாடுகின்றார்கள். இவ்வாறு அந்த இரண்டு விழாக்களுமே ஜெயமாலை அன்னையின் விழாவும் சகாய அன்னையின் விழாவும் சேர்ந்தே கொண்டாடப்பட்டு வந்தது. மீண்டுமாக 1800களிலே நெப்போலியன் போனபார்ட் திருச்சபையதராக போர் தொடுக்கிறான். அவர் ஒரு கத்தோலிக் கிறிஸ்தவர் தான், இருந்தாலும் தன்னை மிஞ்சி எந்த அதிகாரமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அவன் செய்கின்ற தவறுகள் எல்லாம் திருத்தந்தை 7 பத்திநாதர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே ஆவேசமடைந்தவன் அவரை வீட்டு சிறையில் வைக்கிறான். திருத்தந்தையை அந்த ரோமையிலிருந்து அவர் இழுத்து வந்து கிரனோபல் என்ற பிரெஞ்சு நகரிலே, நான் அந்த நகருக்கு சென்றிருக்கின்றேன், அந்த நகரிலே அவன் அவரை கைது செய்து வைத்திருக்கின்றான். இந்நாட்களில் திருத்தந்தை விடுதலை செய்யப்பட வேண்டுமென்றும் மேலுமாக திருத்தந்தையும் தனிப்பட்ட முறையிலே உறுத்தல் முயற்சிகளை மேற்கொள்கின்றார். சகாய அன்னையிடம் மன்றாடுகின்றார். அன்று ஒரு நாள் எவ்வாறு துருக்கியிடமிருந்து எங்களை காப்பாற்றினீரோ, கிறிஸ்தவரை காப்பாற்றினீரோ, கிறிஸ்தவரையும் புனித சகாய அன்னையே என்னையும் இத்தகைய துன்பத்தில் விடுவி என்று வேண்டிக் கொண்டே வந்தார். அவர் 1814 அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அந்த விடுதலை செய்யப்பட்ட நாளை புனித கிறிஸ்துவின் சகாய அன்னை விழாவாக கொண்டாடுகின்றார். அப்போ 7 அக்டோபர் கொண்டாடப்பட்ட அந்த விழா பிரிக்கப்படுகிறது. 24 அன்று அது புதிய விழாவாக, கிறிஸ்துவின் சகாய அன்னை விழாவாக அது முன்னெடுக்கப்படுகிறது. இந்நாட்களிலே குருவாக இத்தாலியிலே மறைப்பணியாற்றி வந்த, குறிப்பாக ஏழை மாணவர்கள் மத்தியிலே புகழ்பெற்று விளங்கிய டொன் போஸ்கோ என்ற அருள் தந்தை அந்த தாயை தன் தாயாக ஏற்றுக்கொள்கின்ற தன்னுடைய எளிய மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவ்வாறு அவர்கள் எங்கெல்லாம் மறைபரப்பு சென்றார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் கல்வி நூலை நிறுவினார்களோ, அங்கெல்லாம் சகாய தாயினுடைய பக்தி முயற்சி வளர்த்தெடுத்தார்கள். ஆகவே இக்காலகட்டத்திலே இந்த சகாய அன்னையினுடைய பக்தி முயற்சி, கிறிஸ்தவனுடைய சகாய அன்னை, கிறித்தவன் சகாய அன்னை பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் சலேசிய சபை குருக்கள். அவர்களுக்கு நமது சிறப்பான நன்றிகள். ஜூன் 27 புனித இடைவிடா சகாய அன்னை விழா கொண்டாடப்படுகிறது. அதை முன்னெடுத்து சென்றவர்கள் வந்து இரட்சகர் சபை குருக்கள். அந்த கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கிறிஸ்தவனின் சகாய அன்னைக்கு சுருபம் இருக்கும், இடைவிடா சகாய அன்னைக்கு பெரும்பாலும் சுருபம் இருக்காது, ஓவியம் மட்டும் இருப்போம். நிறைய ஓவிய கடைகள் நிறைய ஆலயங்களில் பார்த்துருப்போம், அந்த ஓவியம் இருக்கும். அந்த ஓவியத்தையினுடைய மகிமையை வெளிப்படுத்தியவர்கள் வந்து இரட்சகர் சபை குருக்கள். 14 இந்த ஓவியம் வரையப்பட்டு இருந்தது. அது ஒரு வணிகர் வாங்கி வைத்திருந்தார். அவர் அந்த வாங்கி கொண்டு ரோமைக்கு வருகிறார். அவ்வாறு வருகின்ற பொழுது கடலில் பெரிய கொந்தளிப்பு, எல்லாம் இறந்து விடுவோமோ என்று நினைக்கின்ற பொழுது அனைவரும் இவர் வைத்திருந்த அந்த படத்துக்கு முன்பாக முழந்தால் படிட்டு மன்றாடுகின்றார்கள். அற்புதமாக அவர்கள் அனைவரும் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆகவே அவர் அந்த ஓவியத்தை மிக பத்திரமாக வைத்து பராமரித்து வந்தார். அவர் இறப்புக்கு பிறகு அவர் நண்பர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நண்பர்களுடைய ஒரு குழந்தையானது கன்னிமரிய ஆலய கனவிலேயே பார்க்கின்றது. இந்த ஆலயத்தை வந்து ரோமையில் உள்ள மத்திய ஆலயத்தில் வையுங்கள் என்று சொல்லப்படுகிறார். அந்த படத்தை இந்த ஓவியத்தை அங்கு வைத்து வழிபடுகின்ற பொழுது நிறைய புதுமைகள், அதிசயங்கள், அற்புதங்கள் நிகழ்கின்றன. இக்காலகட்டத்தில்தான் நெப்போலியன் திருச்சி பேதராக போர் தொடுக்கிறான். இந்த ஆலயம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த படத்தை கொண்டு போய் மறைச்சி வைக்கிறாங்க. மிக வரலாற்று சிறப்பு மிகுந்த அந்த படம், புதுமை மிகுந்த படம், சேதம் ஏற்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வாறு மறைத்து வைக்கப்பட்ட அந்த படம்
நாற்பது ஆண்டுகள் மறக்கவும் பட்டது. பிறகு திருத்தந்தை அவர்கள் அதை முன்னெடுத்து அதை இரட்சகர் சபை குருக்களுடைய பொறுப்பில் ஒப்படைக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் சபை நிறுவனராகிய அல்ஃபோன்ஸ் லியோரின் ஆலயத்திலே அந்த படத்தை நிறுவியிருக்கிறார்கள். நான் கூட ரோமைக்கு சென்றிருந்த பொழுது அந்த படத்தின் முன்பால் முழுநாள் படியிட்டு மன்றாடியிருக்கின்றேன். இப்போ நம்ம திருச்சியில் உலக இரட்சகர் பேராலயம் இருக்கிறது. அந்த பசிலிக்காவில் பார்த்திங்கன்னா சகா எண்ணெய் ஆலயம் என்று அழைப்பார்கள். ஒரு சில ஆண்டுகள் இரட்சகர் சபை குருக்கள் அங்கு பணியாற்றினார்கள். அவர்களுடைய அந்த முயற்சியினால் அந்த சகாய மாத பக்தி முயற்சியானது திருச்சி மாநகரில் விதைக்கப்பட்டது. ஆகவே தான் உலக மீட்பு ஆலயம் சகா எண்ணெய் திருத்தல பேராலயமாகவும் இன்று அறியப்படுகின்றது. மதுரையிலும் கூட ஜெபமால் எண்ணெய் ஆலயத்திலும் அஞ்சல் நகர் இடைவிட சகா எண்ணெய் ஆலயத்திலும் இந்த பக்தி முயற்சி பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படுகிறது என்பதும் ஒரு குறிப்பு. பல்வேறு மறைமாவட்டத்தில் உள்ள ஆலயங்களிலும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இடைவிடா சகா எண்ணெய்க்கு அழகான பாட்டெலாம் பாடி நிறையா அந்த பக்தி முயற்சி சிறப்பாக புதன்கிழமைகள் கொண்டாடப்படுகின்றது என்பது நான் அறிந்த ஒரு உண்மை. இரண்டாவதாக புனித கார்மேல் அன்னை விழாவை பற்றி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். ஜூலை 16ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய விழா. புத்தகத்தில் 70வது பக்கத்தில் புனித கார்மேல் அன்னையை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள். அந்த அன்னையினுடைய அந்த விழா தோன்றிய வரலாறை சிறிது சுருக்கமாக சொல்லுங்களேன். இதுவரை நீங்கள் 4 அன்னையை பற்றி கேட்டிருந்தீர்கள். என்னிடம் புனித பெரியநாயகி அன்னை பக்தி முயற்சி என்பது இயேசு சபை குருக்கள் வளர்த்தது. புனித பிரகாஷ் அன்னை பக்தி முயற்சி என்பது பிரான்சிஸ்கன் சபை குருக்கள் வளர்த்தது. இடைவிடா சகா எண்ணெய் பக்தி முயற்சியானது இரட்சகர் சபை குருக்கள் முன்னெடுத்தது. கிறிஸ்தவர்களின் சகா எண்ணெய் என்பது சலேசிய குருக்கள் இன்றும் முன்னெடுத்து கொண்டிருப்பது. அந்த விதத்திலே கார்மல் சபை குருக்களும் தங்களுடைய பக்தி முயற்சியை உலகெங்கும் எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த விதத்தில் கார்மல் அன்னை பக்தி முயற்சி உலகத்தின் பல்வேறு திசைகளிலே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த கார்மேல் அன்னை பக்தி முயற்சி என்பது இறைவாக்கினர் எலியாவோடு அவர்கள் ஒப்பிடுகின்றார்கள். கார்மேல் மலை என்பது பாலஸ்தீன் நாட்டில் இருக்கிறது. இயேசு கூட குழந்தை பருவத்தில் அந்த மலைப்பகுதியில் வளர்ந்ததாக இந்த வரலாற்று குறிப்பிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. சைமன் ஸ்டாக் என்ற ஆங்கிலேய கார்மேல் துறவி இந்த பக்தி முயற்சியை பற்றி பேசுகின்றார். அவருக்கு இந்த கன்னிமரியால் தோன்றி உத்தரியம் அணிவதை பற்றி பேசுகிறார். கார்மல் அன்னைக்கு மற்றொரு பெயர் உத்தரிய மாதா. உத்தரிய அன்னை சைமன் ஸ்டாக்கு ஒரு ஞான சிலையை தருகிறார். யாரெல்லாம் இந்த உத்தரியத்தை அணிந்து கொண்டு அவள் இறக்கின்றார்களோ அடக்கம் செய்யப்படுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக உத்தரிக்க சிலத்திலிருந்து மீட்கப்பட்டு விண்ணகம் அடைவார்கள். அவர்களை நான் எளிதாக இனம் காணுவதற்கு இந்த உத்தரியம் உதவியாக இருக்கும் என்று ஸ்டைமன் ஸ்டாக்கு அறிமுகப்படுத்தியதாக நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு சொல்லப்படுகிறது. நன்றி ஃபாதர். இந்த உத்தரிய அன்னை அல்லது கார்மேல் அன்னையினுடைய விழாவானது ஜூலை 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக ஃபாதர், புனித உபகார அன்னை அதாவது செப்டம்பர் 24ஆம் தேதி விழா கொண்டாடுகிற புனித உபகார அன்னை புத்தகத்தில் 120வது பக்கத்தில் அந்த அன்னையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. உபகார அன்னையினுடைய பக்தி முயற்சி அதனுடைய வளர்ச்சி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். புனித உபகார அன்னை பக்தி முயற்சி பற்றி பேசுகின்ற பொழுது என் அறியாமல் எனக்கு உணர்ச்சி. ஏனென்றால் நான் பிறந்த ஊரான கீரனூரிலே நான் வளர்ந்த அந்த பகுதியான புஷ்ப நகரிலே இந்த உபகார அன்னை ஆலயம் அமைந்திருக்கிறது. சிறுவதி முதல் நான் பார்த்து மகிழ்ந்த ஒரு அன்னை உபகார அன்னை. உபகார அன்னையின் சிறப்பு வந்து சிறை கைதிகளின் பாதுகாவலி. பீட்டர் நொலாங்கோ என்ற ஒரு ஸ்பெயின் நாட்டு துறவிதான் இந்த பக்தி முயற்சி முன்னெடுக்கிறார். இதற்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, நிறைய ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்கின்றார்கள். அவ்வாறு சென்றவர்களை அங்கிருக்கக்கூடிய அரேபியர்களும் முகமதியர்களும் கைது செய்து பல ஆண்டுகளாக கொடுமைப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு சிறை கைதிகள் மீண்டு வர வேண்டும், அந்த சிறை கைதிகளுடைய அனைத்து விலங்குகளும் ஒடிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர் புதிய பக்தி முயற்சியை உபகார அன்னையினுடைய பக்தி முயற்சியை அவர் துவங்குகின்றார். இந்த பக்தி முயற்சியினுடைய விளைவாக ஆரம்பிக்கப்பட்ட சில மாதங்களிலே ஏறக்குறைய 1000கணக்கான கத்தோலிக்க சிறை கைதிகள்
கிறிஸ்துவ சிறை கைதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள், ஆப்பிரிக்க நாடுகளில் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்புகின்றார்கள். இன்றைக்கு கூட எத்தனையோ சிறை கைதிகள் தவறான முறையிலே அவர்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் பொய் வழக்கப்பட்டு சிறைச்சாலில் வாடுகின்றார்களோ அவர்களெல்லாம் வந்து அந்த விலங்கு ஒடிக்கப்பட வேண்டும். தவறு செய்தவர்கள் கூட அவர்கள் தன் தவறிலிருந்து தம்மை திருத்திக் கொள்வதற்கு துபகாரனை நிச்சயம் நமக்கு உதவி செய்வாள். உபகாரம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபாதர் அர்த்தம்? உபகாரம் என்பது பல வார்த்தைகள் சொல்லலாம். உபகாரம் என்பது உதவி, ஒத்தாசை. தூத்துக்குள்ள கூட ஒத்தாசை மாதா கோயில் இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து சகாயம் என்று சொல்லலாம். உபகாரம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல், உதவி செய்தல், ஒத்தாசையாக இருத்தல். நன்றி ஃபாதர். அடுத்த செப்டம்பர் 28 தேதி நாம் கொண்டாடுகின்ற துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் புனித அன்னை என்கிற ஒரு மாதா, இந்த அன்னையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் புனித அன்னை இந்த பக்தி முயற்சி ஜெர்மன் இயேசு சபை குருக்களால் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இதை மீண்டும் பிரபலப்படுத்தியவர் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரண்டு பக்தி முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறார். ஒன்று உறங்கும் புனித சூசையப்பர், இரண்டாவது துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் புனித அன்மை. அந்த படத்தையோ அந்த ஓவியத்தையோ அந்த சுருவத்தை பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாதா கையில் அந்த முடிச்சுகள் நிறைந்த ஒரு கயிறை பிடித்து கொண்டிருப்பாள். இந்த புத்தகத்தில் கூட அந்த மாதா படம் போட்டிருக்காங்க. இரண்டு பகுதியிலும் வானதூர் இருப்பார். ஒரு பக்கத்தில் இருக்கிற முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு ஒரு வானத்தூர் உதவி செய்வார். அந்த பக்கம் இருக்கிற அந்த முடிச்சுக்கள் நிறைந்த அந்த கயிறானது அழுக்காக இருக்கும். மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்ட இருக்கிற கயிறானது வெண்மையாக தூய்மையாக இருக்கும். அதை மற்றொரு வானத்துதர் மகிழ்ச்சியோடு பிடித்து கொண்டிருப்பார். எதற்கு இந்த பக்தி முயற்சி முன்னெடுக்கப்பட்டதென்றால் விவகாரத்து என்ற அந்த நிலை ஒழிய வேண்டும் என்பதற்காக, திருமண பந்தம் மலர வேண்டும் என்பதற்காகத்தான். ஜெர்மன் நாட்டிலே வாழ்ந்த ஒரு தம்பதியர் தங்களுக்குள் மனக்கசப்பு, அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாச்சும் நம்ம பிரிஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. உல்ஃப் கேங் என்ற இயேசபை குருவை சந்தித்து அவர்கள் உதவி நாடுகின்றார்கள். தந்தையவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை கவுன்சிலிங் கொடுக்கிறார். இருப்பினும் அவர்கள் பிரிவதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். பிறகு தங்களது ஆலயத்தில் இருக்கக்கூடிய மரியனிடம் அவர்களை அழைத்து சென்று ஜெபிக்க சொல்கின்றார். ஒரு 13 நாள் நவநாள் வைக்கின்றார். என்ன ஆச்சரியம், மரியனை மன்றாடிய 13 நாட்களுக்குள் மனக்கசப்பு மறைந்து அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு முன் வருகின்றார்கள். இதை பற்றி பின்னாட்களில் இவர்களுக்கு பிறந்த குழந்தை ஒன்று குருவாக மாறுகிறது. அந்த குழந்தை என்ன பண்ணுறது என்றால், தன்னுடைய மூதாதையர்களுக்கு நிகழ்ந்த அந்த நினைவை போற்றுகின்ற வகையிலே இந்த பக்தி முயற்சியை முன்னெடுப்பதற்காக இத்தகைய ஓவியத்தை வரைய சொல்கின்றார். அது பின்னாட்களில் வரையப்பட்ட இந்த ஓவியம்தான். இவ்வாறு இந்த துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்ற புனித அன்னை சமகாலத்திலே திருத்தந்தை முன்னெடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, பல்வேறு நாடுகளில் இந்த மனவாழ்வு என்பது கசந்து வருகிறது. அந்த கசப்பை போக்கி ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், பல்வேறு துன்பங்களையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியான மனநிலை வளர்ப்பதற்கும் திருமண பந்தத்தை போற்றுவதற்கும் இந்த பக்தி முயற்சி திருத்தந்தை அறிமுகப்படுத்தியிருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நான் பார்க்கிறேன். தந்தை, இறுதியாக டிசம்பர் 28 தேதி நாம் கொண்டாடுகின்ற புனித குவாதலூப்பே அன்னை என்கிற ஒரு அன்னையினுடைய விழா, புத்தகத்தில் 143 பக்கத்தில் புனித குவாதலூப்பே அன்னையை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அன்னையினுடைய பக்தி முயற்சி எப்படி உருவானது என்பதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்களேன். இந்த விழாவானது டிசம்பர் 12 தேதி கொண்டாடப்படுகிறது. 1531 கொண்ட கன்னிமரியால் ஜுவான் தியாகோ என்ற இந்த ஏழை விவசாயிக்கு காட்சி கொடுக்கிறார். அவ்வாறு காட்சி கொடுத்து தன் காட்சி கொடுத்த இடத்திற்கு அவரை அழைத்து செல்கிறார். அங்கே ஒரு காஸ்லியன் என்ற மலர்கள் விளைந்திருக்கின்றன. பொதுவாக அந்த மலர்கள் அந்நாட்களில் அந்நாட்டில் விளைவதில்லை. எப்படி வெயில் காலத்தில் பனி பொழியாதோ, அதுபோல் ஒரு டிசம்பர் பூக்கள் என்பது எப்போதுமே நம்மளுக்கு வந்து அந்த மார்கழி மாதத்தில் தான் பூக்கும். இது சித்திரை மாதத்தில் பூத்தது போல் இருக்கிறது. ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ புனித கன்னிமரையால் இந்த இடத்துலே ஒரு ஆலயம் எழுப்ப சொல்லுகின்றார். குவாதலூப்பே என்ற இடத்துல இந்த செய்தியை போய் அன்றைய
ஆயிரம் குறிப்பிடுகின்ற பொழுது ஆயிரம் ஏற்றுக்க மறுக்கின்றார். அந்த ஏழை விவசாயி திருப்பி அனுப்பிவிடுகிறார். மீண்டும் ஆக்கப்பட்ட கன்னிமரியால் காட்சி கொடுத்து நீ ஆயிரம் சொன்னாய் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு அந்த ஏழை விவசாயி என் பேச்சை ஆயிரம் நம்பவில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது நீ அந்த உன் மேற்போர்வை விரி, அந்த மேற்போர்வையிலே இந்த மலர்களை எடுத்து கொண்டு போய் ஆயிரம் காண்பி. அவர் நிச்சயமாக நம்பி அந்த பக்தி முயற்சி வளர்ப்பார் என்று சொல்கின்றார். அந்த காஸ்ட்லியன் என்ற மலர்களை அள்ளிக்கொண்டு அந்த ஏழை விவசாயி செல்லுகின்றார். அவ்வாறு சென்று ஆயிரம் அவர் அந்த மலர்களை கொட்டுகின்ற பொழுது மலர்களை கண்டு ஆயர் அச்சம் கொள்ளவில்லை. மாறாக ஏழை விவசாயியின் போர்வையிலே அன்னையின் காட்சி அப்படி அற்புத ஓவியமாக வரையப்பட்டிருந்தது. ஆயர் தன்னுடைய விசுவாசமற்ற தன்மைக்காக மன்னிப்பு கோருகிறார். அந்த இடத்திலே ஒரு மாபெரும் பேராலயத்தை நிறுவுகிறார். லத்தீன் அமெரிக்க நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகளினுடைய பாதுகாவலியாக குவாதலூப்பை போற்றப்படுகிறார். சிறப்பாக கருவில் இருக்கும் குழந்தைகளினுடைய பாதுகாவலியாக இருக்கின்றார். இந்த நவீன உலகத்திலே நிறைய கருக்கலைப்புகள் நடைபெறுகின்றன. அவர்களை நாம் உயிராக மதிப்பதில்லை. ஆகவே அவற்றிலிருந்து உலகத்தை விடுவித்து பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு குவாதலூப்பை நமக்கு பேருதவியாக இருக்க வேண்டும் என்று மறைந்த திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் நமக்கு இந்த அன்னையினுடைய பக்தி முயற்சி பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். நன்றி ஃபாதர். இந்த புத்தகத்தில் உண்மையிலேயே ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையில் நாம் அன்னை மரியாவுக்கு கொடுக்கிற விழாக்களை மிக அருமையாக நீங்கள் பட்டியலிட்டிருக்கிறீங்க. இது உண்மையிலேயே மரியின் பக்தர்களுக்கும் இன்னும் அனைத்து கிறித்தவர்களுக்குமே உதவியாக இருக்கும். இந்த புத்தகம் ஒரு அரிய புத்தகமாக இருக்கிறது. பேறு பெற்றவர் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறீங்க. அன்பார்ந்த நேயர்களே, பேறு பெற்றவர் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிற இந்த அன்னை மரியாவை பற்றிய புத்தகத்தை நாம் எல்லோரும் வாங்கி வாசிப்போம். அன்னையைப் போல நாமும் ஆண்டவர் இயேசுவிற்கு உண்மையானவர்களாக இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக நாம் இருக்க முயற்சி எடுப்போம். அன்னையினுடைய பக்தி, அன்னையினுடைய வழிகாட்டுதல் நமக்கு என்றும் துணை நிற்கட்டும். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா? அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.